Welcome to our YouTube channel, The Meg Doctors. This is how legends are made. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா SCR செலக்டிவ் கேத்தலைட்டிக் ரிடக்ஷன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ண BS6 இன்ஜின்ஸோட கிளாரிஃபிகேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த வீடியோவோட லிங்கை கீழே நம்மளோட வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இந்த SCRஓட காம்போனன்ஸை பார்க்க போகிறோம். இந்த SCRஓட காம்போனன்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கான ஒரு கண்ட்ரோல் மாடல் இருக்குது. எப்படி ECM இன்ஜின் கண்ட்ரோல் மாடல் இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுதோ அதே போல் இந்த SCRக்கு ஒரு தனி கண்ட்ரோல் மாடல் இருக்குது. அந்த கண்ட்ரோல் மாடலோட பேர் என்னென்னா டோசிங் கண்ட்ரோல் மாடுல் DCM. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு இன்ஜெக்டர் இருக்கும். எப்படி ஃபியூயல் இன்ஜெக்டர்ஸ் இருக்கோ அதே போல் இந்த SCRக்கான இன்ஜெக்டர் டைரெக்டாக நம்மளோட கேத்தலைட்டிக் கன்வெர்டருக்குள்ளே அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. மூணாவதாக இந்த இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு யூரியா டேங்க் இருக்கும். இந்த டேங்கோட கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னா 14 லிட்டர்ஸ். இந்த டேங்க்குள்ளே ரெண்டு சென்சார்ஸ் இருக்குது. இந்த சென்சார்ஸோட வேலை என்னென்னா உள்ளே ஃபில் பண்ணியிருக்க யூரியாவோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியை செக் பண்ணி நம்மளோட டோசிங் கண்ட்ரோல் மாடலுக்கு சொல்கிறது தான் இந்த சென்சார்ஸோட வேலை. வாங்க இது எப்படி ஆப்ரேட் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். இந்த SCR எந்தெந்த இன்ஜின்ஸில் எக்யூப்டாக இருக்கோன்னா மோர் தென் 2000 cc டிசைன் பண்ணுற டீசல் இன்ஜின்ஸில் இந்த SCRை இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஏன் SCR 2 லிட்டர்ஸ் மேலே இருக்க இன்ஜின்ஸில் இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஜினோட சைஸ் அதிகமாக டீசல் இன்ஜின்ஸில் நாக்ஸ் கேஸ் அப்படின்ற கேஸ் ப்ரொடியூஸ் ஆகும். நாக்ஸ் அப்படின்றது வேறு எந்த கேஸும் கிடையாது, நைட்ரஸ் ஆக்சைடு. ஸோ இந்த நாக்ஸ் எப்படி உண்டாகும்னா ஹை டெம்பரேச்சரில் இருக்கும்போது நைட்ரஜனும் ஆக்சிஜனும் ஒன்றா சேர்ந்துருவாங்க, அதுதான் நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்ற ஹார்ம்ஃபுல் கேஸாக உண்டாகும். எப்போல்லாம் நைட்ரஸ் ஆக்சைடு அதிகமாக உண்டாகுதோ சென்சார்ஸோட சிக்னலை வச்சு இந்த டோசிங் கண்ட்ரோல் மாடுல் யூரியாவை நம்மளோட கேத்தலிட்டிக் கன்வெர்டர் உள்ள இன்ஜெக்ட் பண்ணி அந்த நைட்ரஸ் ஆக்சைடை கம்மி பண்ணி வெளியே ஹார்ம்லெஸ் கேஸாக மாற்றி அனுப்போம். ஸோ இதுதான் இந்த SCRஓட ஒர்க்கிங் பிரின்சிபல். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்க BS6ஓட பெட்ரோல் வேரியண்ட் அண்ட் டீசல் வேரியண்ட்டை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்றது நினைக்கிறேன். இப்போ ஃபியூயல் ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். என்ன ஃபியூயல் ஃபேக்ட்ஸ்? BS4ஓட ஃபியூயலை BS6க்கு யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ஸோ இப்போ நம்ம அந்த டேபிளை பார்க்க போகிறோம். BS4ல ஃபியூயல் கண்டென்ட் பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா 50 அண்ட் டீசலுக்கும் பார்த்தீங்கன்னா 50. இப்போ BS6ஓட அப்டேஷன்ஸில் என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த சல்ஃபர் கண்டென்ட்டை 80% கம்மி பண்ணி 10% ஆக்கியிருக்கோம், சேம் டீசலுக்கும் பெட்ரோலுக்கும். ஸோ BS6ஓட பெட்ரோல் அண்ட் டீசலை BS4 இன்ஜின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு ட்ரபுளும் ஆகாது. பட் BS4ஓட ஃபியூயிலை BS6 இன்ஜின்ஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா நம்ம கேத்தலைட்டிக் கன்வெர்டரில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ BS6 இன்ஜின்ஸ்க்கு BS6ஓட ஃபியூயிலை நம்ம யூஸ் பண்ணலாம், BS4 இன்ஜின்ஸ்க்கும் BS6ஓட ஃபியூயிலை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஒரு கன்சர்னும் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.